மீகாமன் மகிழ் வந்து வந்து ஸ்டோரி சொன்னோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னா, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு வந்து இசட் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு மேன்லியான ஒரு ஆரியா இந்த படத்தில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான என்னெல்லாம் பண்ணுமா, ஐவ் டன் மை ஹோம்ஒர்க், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படின்னாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண, ஒரு ஹாப்பியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆரியா சார் ஃபஸ்ட்டு நல்லா ஆரியா சார், ஐயோ என்ன பாசண்டா பாஸ்கர் காமெடியாக இருப்பார், நம்ம சிரிச்சிருவோம் அப்படின்லாம் போனேன். ஒர்க் பண்ண நான் கடவுள் ஆரியா பாதியில் தெரிஞ்சார். அப்புறம் கிரேட் ஹியூமன் பீயிங். அப்புறம் பாதி நேரத்தில் என்னோட அஸ்டன் மாதிரி தான் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் லைக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அவர் ஹைட்டுக்கு அவரோட ஐப்ரோ இல்லைனா பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவரை வர வச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமிங் அவாய்ட் பண்ணுறது, நம்மளாம் 5 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னால் தான் வெளியே போவார், இல்லைன்னா அதே பொசிஷனில் நின்றுட்டு இருப்பார். ஸோ வெரி கிரேட் டு ஒர்க் வித் ஆர்யா சார். நான் ஆர்யா வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட இணைந்து பணியாற்றுகிறேன் என்றாலும் கூட ஆர்யாவை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆழமான பழக்கம் இல்லை, பட் பார்த்தா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. நான் இந்த ஷூட்டிங்கின் போது இந்த ப்ராஜெக்டின் மூலமாக நான் கண்டறிந்தது என்னன்றா, நான் பார்த்தது என்னன்னா, பார்த்து வியந்தது என்னன்னா, இதையெல்லாம் கடந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலிசம். நாங்கள் வந்து பின்னிமில்ல ஷூட் பண்ணாலும் சரி, சென்னையில் ஷூட் நடக்கும்போதெல்லாம் பின்னிமில்ல ஷூட் பண்ணாலும் சரி, ECR-ல ஷூட் பண்ணாலும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சைக்கிளில் தான் வருவார். ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டு ECR சைக்கிளில் வருவார். காரணம், அந்த தன்னுடைய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரயத்தனம். சச் அ ஹார்ட் ஒர்க். நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதின போது நான் ஹன்சிகா வாஸ் நாட் த பர்சன் ஐ ஹேட் இன் மைண்ட். இருந்தாலும் என்னுடைய ப்ரொடியூசர், இல்லை நீ போய் பாரு, பார்த்து கதையை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஷூட் முடிச்சுட்டு நடக்கும்போதே நான் வந்து ஒரு உணர்ந்த ஒரு விஷயம், ஷூட் முடிச்சுட்டு பார்த்தபோது இன்னைக்கு அந்த கேரக்டரில் ஹன்சிகாவை தவிர என்னால் வேறு யாரையும் கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. வெரி என்தூசியாஸ்டிக், வெரி பப்ளி, உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை அந்த பொண்ணு. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹர். மீகாமன் படத்தில் வந்து மகள் கூடையும் தமன் கூடையும் 2வது முறையாக நான் சேர்ந்து ஒர்க் பண்ணேன். முதல் தரையிற தாக்க படத்தில் வேலை பார்த்த போதே ரொம்ப நல்ல அனுபவம், ரெண்டு ரொம்ப நல்ல பாடல்கள் கொடுத்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. இந்த படத்துலேயும் ரெண்டு ரொம்ப நல்ல பாடல்கள் வந்திருக்கு. அந்த பாடல்கள் வந்து ரெண்டுமே வந்து சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் பாடல் வந்து மீகாமன் யார், அந்த கதை நாயகனோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். நிழலே இல்லான் எங்கும் புகுவான், பயமே இல்லான் தீயை அணிவான், கரைகள் இல்லான் காற்றாய் விரைவான், இடும் அலைமலைகளை கிழித்திரிபவன் எவன், தடை தகர்த்ததில் விடையடைபவன் எவன், அவனே மீகாமன். மகளுக்கு நன்றி சொல்லணும் இது மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுத்ததுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு டீசர். ஆர்யா ஹன்சிகா ரொம்ப நல்லா அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மகள் எனக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு படத்தை தடையடை தாக்க மாதிரியான ஒரு ரொம்ப நல்ல ஒரு படத்தை எதிர்பார்க்குறேன். நன்றி. எப்பவுமே எனக்கு ஆர்யா ஒரு ஆக்ஷன் மோட்ல பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஏதோ ஒரு ஃபாரின் ஃபிலிம் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்பவுமே, மியூசிக்கும் சரி. அதே மாதிரி மகிழோட ஆர்யா இணைந்து இந்த படம் நடிக்கும்போது நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தேன். பிகாஸ் தடையர் தாக்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவ்வளவு ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப பெருசா பேசப்பட்ட படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இந்த டோட்டல் யூனிட், ஹன்சிகா சரி, கார்கி, சதீஷ், ஸோ ஆல் த டெக்னிக்கல் டீம், ஸ்ரீகாந்த், டீச்சர்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக எவ்வளோ புதுசாக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க.